வணக்கம் பிள்ளை தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மின்சார பழுவுக்கு ஏற்ப தாழ்வழுத்த உயரழுத்த இணைப்புகளின பிரித்து மின் இணைப்புகள் வழங்கப்படுகிறது நூற்றி பன்னிரண்டு கிலோ வாட்டுக்கு மேல் மின் வாங்கினால் அது உயரழுத்த மின்சார இணைப்பு என அழைக்கப்படும் இந்த இணைப்புக்கு மின் மாற்றிகள் மற்றும் மின் தடவாள பொருட்கள் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களை வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் மின்சாரம் மட்டுமே வாரியம் சார்பில் வழங்கப்படும் இதற்கான கட்டணத்தை நுகர்வோர் மாதந்தோறும் செலுத்த வேண்டும் உயரழுத்த இணைப்பை பொறுத்தவரை சராசரி மின் கட்டணத்தில் இரண்டு மடங்கு தொகை நுகர்வோரின் கணக்கில் முன்வைப்பு தொகையாக இருக்க இருப்பு வைக்க வேண்டும் இந்நிலையில்தான் உயரழுத்த மின் கட்டணத்துக்கான தொகையை வரவோலை காசோலையில் பெறக்கூடாது என அதிகாரிகளுக்கு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறியது என்னவென்றால் பெரும்பாலான தாழ்வழுத்த நுகர்வோர் வழியில் கட்டணத்தை செலுத்தும் நிலையில் உயரழுத்த பிரிவில் மின்சாரம் பெறுவோரும் இணையவழியில் கட்டணம் செலுத்த வேண்டும் என மின்சார வாரியம் வலியுறுத்தியுள்ளது மின் கட்டணத்துக்காக பெறும் காசோலைகளை வங்கியில் செலுத்தி வாரிய வங்கி கணக்கில் பணம் வந்து சேருவதற்கு சில நாட்கள் ஆவதால் காசோலைகளைப் பெறக்கூடாது எனவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன